இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா இல்லையா? எடப்பாடி அரசே பதில் சொல். எடப்பாடி அரசே பதில் சொல். இடிந்த கரை கடல் அலைகள், இடிந்த கரை கடல் அலைகள் கரையை மோதி கேட்கின்றன, கரையை மோதி கேட்கின்றன. எங்கே முகிலன், எங்கே முகிலன், எங்கே முகிலன், எங்கே முகிலன்? காவிரி தாயும் கேட்கின்றாள், காவிரி தாயும் கேட்கின்றாள். எங்கே முகிலன், எங்கே முகிலன், எங்கே முகிலன், எங்கே முகிலன்? மிக்க மதிப்பிற்கு முடிய ஐயா, நல்ல கண்ணவர்களே, நம்முடைய தோழர் மகேந்திரன் அவர்களே, ஹென்றி அவர்களே, மற்றும் அனைத்து கட்சியில் சேர்ந்த அருமை தோழர்களே, திரளாக இங்கே வந்து குடிமையிருக்கக்கூடிய மனித உரிமை போராளிகளே, அப்போ முகிலன் அவர்கள் ஒரு போராளி என்பதை மறந்து விடுவோம். இந்த நாட்டின் குடிமகன்களில் அவர் ஒருவர். இந்த நாட்டு குடிமகன் ஒருவருக்கு என்ன நடந்தது என்பது 100 நாட்களுக்கு மேலாகியும் கூட அரசாங்கத்திற்கோ அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கோ எதுவுமே தெரியவில்லை என்று சொன்னால் இது நாடா அல்லது காடா? ஒரு காட்டில்தான் எது வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் ஒரு நாட்டில் ஒரு குடிமகனுக்கு என்ன நடந்தது என்பதே தெரியாமல் இருக்கிறது என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு வேறு எதுவும் இருக்க முடியாது. நம்முடைய நண்பர் ஹென்றி அவர்கள் இங்கே பேசும்போது தெளிவாக சொன்னார், யார் இதை செய்திருப்பார்கள் என்பதை வெளிப்படையாகவே சொன்னார். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை மற்றவர்களுக்கும் வருவதற்கு அதிக காலம் ஆகாது. இங்கே இருப்பவர்கள் உள்பட இந்த நாடு பூராவும் மக்களுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் அந்த அபாயம் நம்முடைய தலைக்கு மேல் தொங்குகிற கத்தியாக இன்றைக்கும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. முகிலன் அவர்கள் பிரிவினாலே அவருடைய துணைவியாரும் குடும்பமும் எந்த அளவுக்கு மனவேதனையில் ஆழ்ந்திருப்பார்கள் என்பதை கூட இந்த அரசு சிந்திக்க மறுக்கிறது. இதோ நடக்கிறது, ஆனால் அதையெல்லாம் உடனுக்குடன் வேட்டையாடுகிறார்கள், கண்டுபிடிக்கிறார்கள், குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிறார். ஆனால் முகிலன் விஷயத்தில் திசை திருப்புகிற வேலையும் நடக்கிறது. யாரோ ஒருவர் பொய்யான ஒரு புகார் எழுதி கொடுத்ததன் மேலே வழக்கு பதிவு செய்து அதன் காரணமாக அவர் தலைமறைவாகிவிட்டார் என்பது போல ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் திட்டமிட்டு முயற்சி செய்கிறது. யார் புகார் கொடுத்தாலும் உடனே வழக்கு செய்கிற நாடா இது? புகார் கொடுத்தால் யார் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரையும் விசாரித்து அதுக்கப்புறமா வழக்கு பதிவு செய்ய வேண்டும். எதுவுமே இல்லாமல் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் காரணமாக முகிலன் எங்கேயோ மறைந்து கொண்டிருக்கிறார் என்பது போன்ற போலியான ஒரு செய்தியை பரப்புகிறார். இதற்கெல்லாம் முடிவு கட்டியாக வேண்டும். நம்முடைய தோழர் மகேந்திரன் அவர்கள் சொன்னதுதான் இதற்கு வழி என்று கருதுகிறேன். மக்களின் பாதுகாப்பு தான் மக்கள் தொண்டர்களுக்கு இருக்க வேண்டும். மக்களுக்காக போராடுகிறார்கள், மக்களுக்காக எல்லா விதமான தியாகமும் செய்கிறவர்களுக்கு
காவல்துறையின் பாதுகாப்பு தேவையே இல்லை, மக்கள் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். மக்களை நம்பி மக்களின் உதவியோடு இதுபோன்ற முயற்சிகளை நாம் முறியடித்தாக வேண்டும். நாடு தழுவிய மக்கள் அணி ஒன்று, கட்சி கடந்த, சாதி கடந்த, மதம் கடந்த மனித உரிமை போராளிகளை பாதுகாப்பதற்கான ஒரு மக்கள் அணி நாடெங்கும் ஊர்தோறும் உருவாக்கப்பட வேண்டும். எந்த நிதி யாருக்கு அளிக்கப்பட்டாலும் அது எந்த அணி மக்கள் அணி அதை தட்டி கேட்பதற்கு முன்வர வேண்டுகிற நிலைமையை நாம் உருவாக்கினால்தான் முகிலனையும் வெளிக்கொண்டு வர முடியும். முகிலனுக்கு ஏற்பட்டது போல மற்றவர்களுக்கு வராமலும் தடுக்க முடியும் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அருமை தோழர்களே, நாம் மட்டும் இங்கே கூடி குரல் கொடுத்திருக்கிறோம். ஆனால் பெருந்திரளான மக்கள் மத்தியிலே இந்த பிரச்சனை கொண்டு போகப்பட வேண்டும். நாடெங்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கிறது என்ற நிலைமை ஏற்பட்டால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். சில பிரதேசத்தை பற்றி இங்கே சொன்னார்கள், கண்ணகி சோழ நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண் மற்றொரு நாடான பாண்டிய நாட்டுக்கு போய் தனது கணவனுக்கு அளிக்கப்பட்ட அநீதியை குறித்து அந்நிய நாட்டு மன்னன் ஒருவன் முன்னாலே போய் நீதி தவறிய மன்னனே என்று ஆரம்பித்து அவள் நீதி கேட்டு தன்னுடைய கணவன் குற்றம் செய்தவன் அல்ல என்பதை நிரூபித்த போது பாண்டியன் நெடுஞ்செழியன் நான் யானே கல்வன் என்று கூறி தன்னுடைய உயிரை அங்கே நீத்தான் என்பது சிலப்பதிகாரம். அப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு இருக்கவில்லை. அத்தகைய நீதியும் இன்றைக்கு எளிதில் கிடைத்து விடாது யாருக்கும். அன்றைக்கு ஒரு கண்ணகி போராடிய போது அவளுக்கு நீதி கிடைக்கிறது. இன்றைக்கு கண்ணகியைப் போல ஓராயிரம் கண்ணகிகள் இணைந்து போராட வேண்டிய நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மக்களை திரட்டுவதன் மூலமே நம்முடைய மக்கள் தொண்டர்களை பாதுகாக்க முடியும். இந்த மக்கள் தொண்டர்கள் எதற்காக போராடுகிறார்களோ அந்த இயற்கை வளங்களையும் இயற்கை சூழலையும் நம்மால் பாதுகாக்க முடியும். நம்முடைய மக்களையும் நம்முடைய நாட்டையும் பாதுகாக்க முடியும். ஆகவே ஒரு மக்கள் அணியை ஊர்தோறும் உருவாக்குவதற்கு நம்மாலான முயற்சியும் அத்தனையும் செய்வோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நிலவன் தோழர் நிலவன் அவர்கள் உரையாற்றுவார்கள். தோழர் முகிலன், 100 நாட்கள் கடந்து இன்னும் போலீஸு கண்டுபிடிச்சி கொடுக்கல. தொடர்ச்சியாக இவங்க வந்து கேட்கும் பொழுதெல்லாம் அந்த இருக்கார், வந்துடுவார். உளவுத்துறையை பொறுத்தவரைக்கும் இதே மாதிரியான தகவலை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீதிமன்றமும் என்பது முகிலனை ஒரு சுற்றுச்சூழல் போராளியை ஆர்வலரை கண்டுபிடிச்சி கொடுக்கணுங்கிற அந்த அக்கறையும் ஈடுபாடும் நீதிமன்றத்துக்கும் இல்லை, காவல்துறைக்கும் இல்லை, இந்த அரசுக்கும் இல்லை, எடப்பாடி அரசுக்கும் கிடையாது. ஆக திட்டமிட்டு முகிலனுடைய காணடிக்கப்பட்டிருக்கின்ற அந்த விவகாரத்தில் அரசும் நீதித்துறையும் காவல்துறையும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொண்டு இவருக்கான உரிய நடவடிக்கைகளை இவர்கள் எடுக்கலை. மேலும் அவர் மீது இல்லாத கதைகளை அது கட்டிவிடுகிறது. நீ என்ன வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவர் சமூக போராளி, சுற்றுச்சூழல் போராளி, அவரை காணா கண்டுபிடிச்சு கொடுனா கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட நான் இன்னும் ஆண்டுகளுக்கு மாறிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நெருக்கடியை இவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளுக்கு விவளை நிலம் கிடையாது, மீனவர்களுக்கு கடல் கிடையாது, பழங்குடிகளுக்கு காடுகள் கிடையாது, நீ ஆற்றுல மணல் கிடையாது, நிலத்தடி நீரை உறிஞ்சி குடிக்கலாம்.
ஆக இங்க இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் இந்த அரசும் கார்பரேட்டும் கொள்ளையடிக்கிறார்கள், புடுங்கிட்டு போகிறார்கள். அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற இந்த சமூக ஆர்வலர்களையும் காணடிப்பது என்பது எவ்வளவு மோசமானது என்கிறதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆகவே இந்த அரசு, இந்திய அரசும் சரி, எடப்பாடி அரசும் சரி, மோடி அரசும் சரி, இது பொதுவாகவே நம்முடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு எதிராக எங்கெல்லாம் சமூக ஆர்வலர்களும் இயக்கங்களும் போராடி கொண்டிருக்கிறதோ அதற்கு எதிராக திட்டமிட்ட நடவடிக்கையில் இது ஒன்றாக நாம் புரிந்து கொள்ளணும். ஆகவே ஒன்றை, நீங்கள் முகிலனை உடனடியாக கண்டுபிடித்து கொடுங்க. இல்லை, நான் கண்டுபிடிக்க மாட்டேன், எங்களுக்கு வேறு கணக்கு இருக்குதுன்னா எங்களுக்கும் வேறு கணக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நாம் எல்லாம் இன்றைக்கி இந்த அரசு நம்பி பயனில்லை. வீட்டு வீட்டுகளுக்கு ஒவ்வொருவரும் முகிலன் எங்கே என்கின்ற கேள்வியை நாம் தொடங்க வேண்டும். போராட்டங்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு போராட்டத்தை கட்டியளிப்ப வேண்டும். இது ஒரு தொடக்கமாக இருக்கும். விட்டுட்டோம்னா இது போன்ற எண்ணற்ற நடவடிக்கைகளை இந்த அதிகார அரசு செய்யும் என்று கூறி முகிலன் எங்கே அவரை கண்டுபிடித்து கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.